ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஃப்ரீ ஃபயரோட அடுத்த அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்பதான் ஒரு ரெடி ஆயிட்டா இல்லையா, எல்லாத்துக்கும் டவுட்டா இருந்துச்சுல, அந்த அப்டேட் தான் பிளே ஸ்டோர்ல இன்னைக்கு வந்திருக்கு. முக்கியமான அப்டேட், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நம்மளுக்கு எமோட் பார்ட்டி ஈவெண்ட் லான்ச் பண்ண போறாங்க. ரொம்ப லோ டைமண்ட்ல நீங்க ஒரு நல்ல எமோட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு எமோட் ட்ரை பண்ணுங்க. ஒரு ஏஞ்சல் எமோட் வந்திருக்கு, நம்ம ஹார்ட் எமோட்டு, ப்ரொபோஸ் பண்ற எமோட் எல்லாமே வந்திருக்கு. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா போதும். தீபாவளியோட முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அதனால அந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசா பாக்குறவங்க இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரீ ஃபயரோட நாளைக்கு நம்மளுக்கு எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வருது. எமோட் பார்ட்டி ஈவெண்ட்ல ஒரு அஞ்சு எமோட் வருது. ரொம்ப பெஸ்ட் கிராண்ட் எமோட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. எமோட் பார்ட்டி ஈவெண்ட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர் ஏழாம் தேதி வரை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் எமோட் எமோட்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த எமோட் ஃபேவரட்டா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு எமோட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹார்ட் எமோட், நிறைய பேருக்கு அந்த ஐ ஹார்ட் யூ அப்படிங்கிற ஒரு எமோட் தான் செம சூப்பராக இருக்கும். இந்த எமோட் ஃபேவரட்டு. அதுக்கப்புறம் டான்ஸ் போடுற எஸ் யூ அப்படிங்கிற ஒரு எமோட் தான். இந்த எமோட்டும் நல்லாயிருக்கும். பெட் கூட அப்படியே டான்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அடுத்த எமோட்டு வந்து டாக் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு எமோட்டு. இந்த எமோட்டும் நல்லாயிருக்கும். எல்லா எமோட்டுமே கிராண்டாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு கிராண்ட் ப்ரைஸாக நம்மளுக்கு எமோட் கிடைக்குது. நார்மல் ப்ரைஸுக்குன்னு ஒரு பத்து எமோட் இருக்கும். பத்து எமோட்டு ப்ளஸ் அஞ்சு எமோட்டு, பதினஞ்சு எமோட் நாளைக்கு நம்மளுக்கு லான்ச் ஆகும். அஞ்சு அஞ்சு ஸ்பின்னை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதான். அதில் நம்மளுக்கு நார்மல் ஸ்பின் உண்டு, அஞ்சு ஸ்பின்னு ட்ரை பண்ணால் கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இதை மேட்ரு சரி ஓகே மக்களே, இதெல்லாம் விடுங்க ப்ரோ. எமோட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்போற தீபாவளியோட அடுத்த அப்டேட் எப்படி இருக்கும் பார்த்துட்டீங்கன்னா, கரகர சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான். அக்டோபர் 27 தீபாவளி ஈவெண்ட் வரப்போகுது. அதை பற்றி உங்களுக்கு அப்டேட்ல தெரியும் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களை ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு தீபாவளியோட பண்டலு, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ராவணன் பண்டல் கொடுக்குறான். அந்த பண்டலோட லுக்கே வேற லெவல் கைஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பண்டலை வந்து நீங்கள் டைமண்ட் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இதோட ஹேர் ஸ்டைல் அந்த கிரீடை மாதிரி உண்டு, அதுதான் வேற மாதிரி. இதோட பாட்டம் ஷர்ட்டு, நம்மளுக்கு பாட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லுக்கு செம்ம பயங்கரமாக இருக்குது. அப்படியே காரில் ட்ராவல் பண்ணி இறங்குற மாதிரி லுக்கு கொடுத்துருக்கான், வேற மாதிரி இருக்குது. பாட்டம் ஷர்ட்டு, ஸ்கார்ப்பு, கண்ணாடி, அந்த தாடி எல்லாமே நார்மலாக ரியலாக பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லப்போனால். அது பக்கம் அந்த எமோட்டு மாதிரி தான் இருக்கு, ஆனால் வந்து அந்த ஷேட்டோட எஃபெக்ட், அதோட ஷேடோ அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால சூப்பராக இருக்கு. பண்டல் நல்லா இருக்கு, ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. அடுத்த பண்டல் ஒயிட் ஃபேண்டு, இதில் அப்படி கோல்டு மாதிரி கொடுத்துருக்கேன். பேக் சைடு அந்த வில்லம்பு தெரியுது, அந்த கோல்டு செயின் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கு. பாட்டம் ஷர்ட்டு, அந்த சிக்ஸ் பேக் உடம்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்கான். ரெண்டாவது பண்டல் அந்த ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, அந்த ஒயிட் கலரில் ஒயிட் ஷேடோ, அந்த கோல்டு ஷேடோ கொடுத்துருக்கான். பண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டு எஃபெக்ட், அது கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி பாட்டம் ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் உடம்பு மட்டும்தான், அது போக கோல்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்த பண்டல் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த பண்டலோட லுக்கே வந்து கிரீனு லைட் பிளாக், பிளாக் கிரீன் ரெண்டே கலர் தான். இந்த பண்டலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பண்டலும் ஒரு பாட்டம் ஷர்ட் எல்லாம் பார்க்கும்போது நீட்டான ஒரு பண்டலு. வேற மாதிரி மூணே மூணு பண்டல் நம்மளுக்கு தீபாவளிக்கு வர ஒரு பண்டலு. வி பேஜ் அக்டோபர் 31, வி பேஜ் அக்டோபர் 31 தேதி நம்மளுக்கு கிடைக்குது. கில்டு வார் 2.0, நம்மளுக்கு நியூ கில்டு 2.0 வருது. அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃபிளாக் எமௌண்ட், ஃப்ரீயாக ஒரு ஜிபி ஸ்கின், ஃப்ரீயாக பைக் ஸ்கின், ஃப்ரீயாக வி பேஜ் இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் 2.0 நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் ஆகிற ஐட்டம். 83 டைமண்ட்டை நான் ஃப்ரீயாக எடுத்திருக்கேன். எப்படி கிளைம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். தலை தோனி இருக்கார்ல, வின்ஸ் தோ கோல்ட் ஆப், அவர் தலை தோனி தான். நம்ம தலை தோனி சொன்ன மாதிரி ஒரே ஒரு கேம் தான் ப்ளே பண்ணேன். இந்த கேம் நான் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். கேம் சும்மா ப்ளே பண்ணுறது தான், ரொம்ப ஈஸியாக கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேம் அதெல்லாம் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் மேலே உள்ள ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வின்ஸ் ஸ்டோர் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கூகுள் ரீடிங் கோடு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கிளைம் பண்ணியதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே 1000 ரூபா 500 ரூபா மதிப்புள்ள கூகுள் ரீடிங் கோடு கிளைம் ஆயிரும். நம்ம தலை சொன்ன மாதிரி வின்ஸ் ஆஃப் கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி வேறு யார் மூலயமா டவுன்லோட் பண்ணால் அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு 1000 டைமண்டுக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாகவே எடுக்கலாம். அப்புறம் என்ன மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. ஃப்ரீ ஃபயரோட அடுத்த கிளாப் நம்மளுக்கு லாம்பர்கினி கிளாப் ஸ்டார்ட் ஆகுது. அது குளோபல் அளவில் கொண்டு வராங்க, நம்ம எல்லா சர்வருக்கும் வரப்போகுது. முக்கியமாக நம்மளுக்கு இந்த லாம்பர்கினி கிளாப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸ்போர்ட்ஸ் காருக்கு நிறைய ஸ்கின் வரும். அதை விட முக்கியமாக ஒரு நல்ல ஒரு பைக் ஸ்கின்னு பண்டல் இதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது ஒரு சில ஐட்டங்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் கார் தான், ஒரு 3-4 ஸ்கின் வந்திருக்கு. அந்த 4 ஸ்கின்மே ஸ்போர்ட்ஸ் கார் சம்மந்தப்பட்டது தான். அதுபோக ஜிபி ஸ்கின்ல ஒன்றே ஒன்று வந்திருக்கு. பைக் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி நார்மலான ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இப்ப
இப்போ நம்மளுக்கு அந்த லாம்பகோனியோட அடுத்த கிளாப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரே ஒரு அன்மிஷன் எமௌண்ட் கிடச்சிருக்கு. அன்மிஷன் எமௌண்ட்டே வேறு மாதிரி தலைமை அப்படியே லாம்பகோனில் வந்து அப்படி இருக்கும் வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு லுக்கில் ஒரு சூப்பரான ஒரு பண்டல், நம்ம ஒரு பண்டலை போட்டுட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டால் போதும் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே லாம்பகோனியில் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும், தரமான ஒரு எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கின், நம்மளுக்கு இந்த லாம்பகோனியோட மூணு ஸ்கின் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கலர், லைட் பிளாக் ஷேடோ, அப்படியே ஒயிட் ப்ளூ மூணு கலர் கலந்த மாதிரி கொடுத்துருக்கான். இதோட லுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேமேஜ் எக்ஸ்ட்ரா டேமேஜ் 2 கொடுத்துருக்கான். இந்த ஸ்கின் வந்து அதிகமாக யாராவது அட்டாக் பண்ணும்போது டேமேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், இதான் அந்த ஸ்கின் பவரே. அது போக இந்த ஸ்கின்னுக்கு எல்லோ கலரில் ஒன்று வந்திருக்கு, அதே சேம் பவர் தான், டேமேஜ் தான், இதுக்கும் அதே பவர் தான். அது கூட ஸ்கின்னு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குப்பா, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அடுத்த மூணாவது ப்ளூ பிளாக், ரெண்டே கலர் தான். இதோட பவர் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு நல்லா போகும் போல் தலைமை வேறு ரகமாக இருக்கான், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்கின்னும் வேறு மாதிரி இருக்குது, குறை சொல்ல முடியாது. அடுத்தது நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் ஃபேவரட்டான ஒரு கலரு, யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்னு அப்படின்னாவே ஆரஞ்சு ஒரு தனி ரகமான ஒரு கார் ரகம் தான், வேற மாதிரி. இவ்வளோ ஸ்கின் நம்மளுக்கு வருது. லாம்பகோனி ஈவெண்ட்னாவே என்ன, ரகரகமாக ஒரு கார் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறது தான். அதனால லாம்பகோனிங்க நம்மளுக்கு ஒரு கார் ஸ்கின், ஒரு 7-8 கார் ஸ்கின் வரப்போகுது. இதான் மேட்ரு, வேற ரகமாக இருக்க போகுது. இது நம்மளுக்கு வரப்போகிற குளோபல் லெவலில் குளோப் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து எப்போவுமோ நம்மளுக்கு சிங்கிளாக நம்ம இந்திய சர்வருக்கு மட்டும் வரப்போகிற குளோப் கிடையாது, குளோபல் லெவலில் பண்ணுறது. அதனால நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம், ஓகேவா? முக்கிய எதிர்பார்க்க தேவையில்லை, நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக இருக்கும், அதான் உண்மை. சரி, ஓகே, அடுத்த ஒரு பெரிய அப்டேட்டை பார்த்துடலாமா? இனிமேல் தான் நம்மளுக்கு தீபாவளி அக்டோபர் 27, ரொம்ப நாள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டு. கேமுக்குள்ளே வந்துருச்சு ப்ரோ, என்ன ப்ரோ பண்டல்லாம் பார்த்துட்டோம், இந்த ரெண்டு பண்டல் தான் தெரிஞ்சு போச்சு. இந்த பண்டலை விட்டுருங்க மக்களே, நம்மளுக்கு ஃப்ரீயாக என்னென்ன கொடுப்பாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த தீபத்தோட டோக்கன் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த டோக்கன் எடுத்தாலே போதும், ரெண்டு சைடு ஒரு பண்டல் இருக்கு, ரெண்டு சைடும் ஒவ்வொரு பண்டல் இருக்கு. இதில் விக்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு பண்டலை ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கிடலாம். தீபாவளியில் ரைட் சைடு உள்ள 5 பொருளுமே ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எடுத்துக்கிடலாம். அது பக்கம் இந்த ஃப்ரீ ரிவார்டுன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் வவுச்சர், முக்கியமாக நம்மளுக்கு ரூம் கார்டு ஃப்ரீயாக கிடைக்குது. தீபாவளிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு, வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிராண்ட் ஈவெண்ட்னு வச்சுக்கிடுங்க. 24 நாள் இருக்கு, அதனால நீங்கள் வரப்போகிற 27ஆம் தேதியிலிருந்து 24 நாளைக்கு நம்ம தீபாவளியோட ஈவெண்ட்டை கொண்டாட வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கிராண்டு, நம்ம இந்தியாக்குள்ளே ஒரு கிராண்ட் ஈவெண்ட் அப்படின்னாவே தீபாவளி மட்டும்தான். ஃப்ரீ ஃபயர் இந்தியா பிளே ஸ்டோரில் முக்கியமாக நம்ம வந்து லாஸ்ட் அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறவங்களை ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் செப்டம்பர் 5 அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப நாளாக டிலே பண்ணி இப்போ ஒரு ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டை பற்றி ஒரு சில அப்டேட் லீக் ஆகிருக்கு. அந்த லீக் அப்டேட்டை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். இந்த போஸ்டரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துருச்சு அப்படின்னு நம்பிக்கை மட்டும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்குள்ளே வந்திருக்கு. அது கேம் கருணா ஃப்ரீ ஃபயர் காரன் கண்டிப்பாக வரப்போகுதுடா அப்படின்னு ஒரு நியூஸை ஒரு சின்ன காலண்டரை கொடுத்துருக்கான். அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட அடுத்த கேப்டன் நம்ம தலை தோனிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதோட பேனர் தான் இந்த சிம்பிள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா நவம்பர் 1 அப்படிங்கிறது கிடையாது, அக்டோபர் லாஸ்ட் வீக் கண்டிப்பாக 27-28 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நியூஸும் பரவலாக போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மாக இந்த வாரத்தில் நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா பார்க்கலாம் மக்களே. இன்னும் ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் அந்த டைமிங்குள்ளே நம்மளுக்கு வரும், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா, பெஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.